ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ ராமகீத 7வது ஸ்லோகம். ராமோவாச ஆதௌ ஸ்வவர்ணாஶ்ரம வர்ணிதா க்ரியாஹ கிருத்வா சமாசாதித சுத்த மானசஹ சமாப்ய தத் பூர்வ முபாத்த சாதனஹ சமாஶ்ரயேத் சத்குருமாத்மலப்தயே. இந்த ராமகீத சின்ன பிரகரண கிரந்தத்தில் இந்த முதல் 6 ஸ்லோகங்களுக்குள்ள இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். லக்ஷ்மணனுக்கு ராமர் உபதேசம் பண்றாரு. லக்ஷ்மணன் எந்த நிலையில இருக்கான், அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்கு சிஷ்யனா இருந்து இந்த உபதேசம் வாங்கறதுக்கு, ராமர் என்ன நிலையில இருக்காரு, காட்டுக்கு அனுப்பிச்சது ராமருடைய மனைவி சீதை, அப்போ ராமருக்கே துக்கம் இருக்காதா, லக்ஷ்மணருக்கு மட்டும்தான் துக்கம் இருக்குமா, லக்ஷ்மணனு துக்கத்தினாலதான் ரொம்ப தாங்க முடியாம ராமர்கிட்ட கேட்கிறாரு. ஆனா ராமர் துக்கப்படலை, அதனாலதான் ஞான நிலையில இருந்தே ராஜபரணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2வது வாட்டி சீதா தேவினி மறுபடியும் வால்மீகி ஆசிரமத்துக்கு காட்டு அனுப்பிச்சதுக்காக. அப்படிதான் இந்த சந்தர்ப்பம், இந்த விஷயம். இது வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாரு. என்ன சீ பார்வதி தேவி கேட்டார், எப்படி ராமர்னால அப்படியே துக்கப்படாமே சீதா தேவனுக்கு காட்டு கணிச்சிட்டு ராஜபரணம் யதாவிதியா பண்ணிட்டு இருக்கிறாரே, அப்படின்னா என்ன காரணம்னா அந்த விஷயத்தின்னு சொல்றாரு. லக்ஷ்மணன் இப்படி ராமர்கிட்ட போய் நமஸ்கரிச்சு கேட்டான், அஜ்ஞானம் துக்கம் எப்படி போகும், எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு ராமர் உபதேசம் பண்ண தொடங்கிட்டாரு. இந்த 7வது ஸ்லோகத்துல இருந்து 7வது ஸ்லோகத்தினை கடந்த வகுப்புல நம்ம பார்த்திருக்கோம். 2 வரியில சுருக்கமா சொல்றேன். முதல் 2 வரிகள் இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகம் பத்தி சொல்றது. கர்மயோகம் யாரெல்லாம் பண்ணணும், பண்ண முடியும்னு, பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் 2 வரியில சொன்ன விஷயம் கர்மயோகம். 2 ஆசிரமங்களை பத்தி அங்க அதிலும் இருக்க, 2 ஆசிரமங்கள் அவங்களுக்கு சேர்ந்து. அப்புறம் எதுக்கு இந்த கர்மயோகம்னா மல நிவிருத்திக்காக. மலம்னா அசுத்தி, அசுத்தி என்ன சித்த மலம் என்று சொல்லுவோம். அப்போ கர்மயோகம் சித்த சுத்திக்காக, சோ மல நிவிருத்தி. எதுக்கு இப்படி சொல்றேன்னா விஷயம் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறது, சரியா? கர்மயோகம் பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம், பலம் வந்து மல நிவிருத்தி. 3வது வரியில வந்து
வானப்பிரஸ்த ஆசிரமம் பற்றி சொல்லியிருக்காரு. வானப்பிரஸ்த ஆசிரமம் எதுக்குன்னா, விக்ஷேப நிவிருத்தி, மனசு அங்கிங்க மறுபடியும் உலக விஷயங்களையே மாட்டிக்காமே பகவான் ஆத்மா அந்த சிந்தன நிலையே ஜப தியான இதுல ஈடுபடுறதுக்காக. விக்ஷேபம் எல்லாம் மனசுல ஏற்படுற அலைகள், மனசு ஓடுறது பல வகையா பல விதமா பல பக்கம் ஓடிட்டு இருக்கு அப்படிப்பட்ட மனசு. சோ இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தை சொன்ன விஷயம் என்ன, உபாசன யோகா. உபாசன யோகா வானப்பிரஸ்தர்களுக்கு விக்ஷேப நிவிருத்தி அர்த்தம். நாலாவது வரி வந்து ஞான யோகம் சந்நியாசிகளுக்கு ஆவரண நிவிருத்திக்காக, அங்க விக்ஷேப நிவிருத்தி அஜ்ஞானத்தினை நீக்குகிறதுக்காக ஞான யோகம். அப்போ ஒரு ஸ்லோகத்துல சுருக்கமா அழகா மூணு முக்கியமான விஷயங்களும் சொல்லியாச்சு. பெரும்பாலும் எத்தனை யோகங்களை பத்தி பல சாஸ்திரங்கள் பேசியிருந்தா கூட மூணாதான் பிரிக்க முடியும். அது இந்த கர்மத்திலே கர்மயோகத்திலேயே இந்த அஷ்டாங்க யோகா ராஜயோகா இதெல்லாம் கூட வரும். ஸோ பேசிக்கல்லி கர்மயோகா உபாசன யோகா அண்டு ஞான யோகா, சரியா? அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. இது பத்தி விவரணம் சொல்லும் போது பஞ்ச மகா யஜ்ஞங்களை பத்தி நான் கடந்த வகுப்புல உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ எட்டாவது ஸ்லோகத்தை நம்ம ஆரம்பிக்கணும். படிக்கிறோம் முதல்ல எட்டாவது ஸ்லோகம். கிரியா ஷரீரோத்பவ ஹேதுராத்ருதா பிரியா ப்ரியௌதௌ பவத சுராகிணஹ தர்மே தரௌ தத்ர புனஶரீரிகம் புனஃ க்ரியா சக்ரவதீர்யதே பவஹ. இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது ஸ்லோகம், இன்னும் சொல்ல வந்த எட்டு ஒன்பது பத்து மூணு முக்கியமா. மொத்தம் இந்த ராமகீதத்துல வரப்போற விஷய சாராம்சத்தை சம்க்ஷிப்தமா இங்க சொல்லியிருக்காரு. சரியா? இந்த எட்டாவது ஸ்லோகத்திலோ அந்த கர்மயோகம் எது பேசியிருக்குமோ, முதல் அந்த கர்மயோகத்துக்கு இருக்கிற சில லிமிட்டேஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதே எல்லாமே கொடுக்காது. அதே எல்லாமே கொடுக்கும்போது திரும்பி எதுக்கு மூணு சொல்லணும், கர்மயோக உபாசன யோக ஞான யோக சொல்லணும்? ஏதோ ஒன்று செஞ்சா போதுமா? அது எப்படி ஆவது, முன்னு பின்ன பண்ணலாமா? அப்படின்னா இல்லை, மூணு மூணு படிகள். படின்னு சொல்லும் போது முதல் படி ரெண்டாவது மூணாவது படி அப்படிதான் ஏறுவோம். இங்கே கூட அப்படிதான் கர்ம யோகா. ஆனா அதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ், தமிழ் என்ன சொல்லுவீங்க, எல்லை, கரெக்ட். அதை நான் சொல்லிட்டேன், லிமிட்டேஷன் இருக்கு. ஸோ அப்போ கர்மயோகத்திலேயே இருக்கக்கூடாது. அப்போ கர்மத்தில் நிந்தை பண்றாரு இங்க. எந்த வகையில நிந்தை பண்றாரு? அது ஒரு குறிப்பிட்ட சமயத்துல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், ஆரம்பத்துல தான் அந்த கர்மயோகத்தில் ஈடுபடணும். தவிர வாழ்க்கை முழுச கர்மயோக கர்மயோகன்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
கர்மனை நிந்த பண்றது, அதோடைய லிமிட்டேஷன்ஸ் அதுல இருக்கிறதுனால அது பூர்ணத்துவம் கொடுக்காது அப்படின்னு சொல்றதுக்கு முதல் பதத்துடைய அர்த்தமே பார்ப்போம். கிரியா ஷரீரோத்பவ ஹேது. இந்த நான் எனக்காக படிச்சுக்கிறேன், நீங்க இப்போ அது பார்த்து பிரிச்சோ என்ன தேட வேண்டாம். ஓகே, சரீரம், இந்த சரீர வார்த்தைக்கு காரணமே கிரியா, கிரியான்னா கர்மா இங்க அர்த்தம். நீ கர்ம செஞ்ச போன ஜென்மத்துல எல்லா நமக்கு பாருங்க, இப்போ நேத்திக்கு கூட அந்த சாதனா பஞ்சகத்துடைய முடிவு அஞ்சாவது ஸ்லோகத்திலும் இதே விஷயம். அதனால உங்களுக்கு சிலது கேட்டதே கேட்ட போல் இருக்கும், அரிசமாவே அரைக்கிறதுல தப்பு இல்லை, இன்னும் நல்லா இருக்கும், மெத்தையா இருக்கும், இட்லி சாஃப்டா வரும். அதனால தெரியல அப்படி அமைஞ்சது. நாளானைக்கு சொன்ன பிருகதாரண்யகத்துல கூட மறுபடியும் இந்த விஷயங்கள் வருது, ஆனா ஒரு ஒரு இடத்துல அந்த சொல்ற விதானம் விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும். மொத்தத்துல கர்மத்துடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு கர்மயோகத்துல பல வாட்டி உதாரணம் உங்களுக்கு கொடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி அம்மா வயத்துலதான் குழந்தை வளரணும் இல்லையா சார், டெஸ்ட் டூவில கூட வளர்க்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது, அது விஷயம் வேற. அம்மா வயத்துல தான், ஆனா குழந்தை அங்கதான் உருவாயிச்சது, அங்கதான் வளர்ந்துட்டு இருக்கன்னா எவ்வளவு நாளைக்கு அம்மாவுடைய கர்ப்பத்திலேயே அந்த சிசு இருக்கணும், 9 மாசம் தான். சிலது முன்னாடியே வந்துருது ஆத்திரம் அவசரம், சிலது லேட்டா வரவே மாட்டேங்குது, அப்படியும் ப்ராப்ளம், ரெண்டுமே ப்ராப்ளமா இருக்கு. ஆனா அவ்வளவுதான், வெளியில வந்துதான் ஆகணும். அதேபோல் கர்மயோகத்துல இருந்து அங்கதான் வளரணும், ஆனா அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வரணும். அப்போதான் அம்மாக்கு குழந்தைக்கு ரெண்டு பேருக்கு க்ஷேமம், சரியா? இங்க அம்மாக்கு குழந்தைக்கு ரெண்டு பேருக்கு க்ஷேமம், உனக்கு க்ஷேமம், உலகத்துக்கு க்ஷேமம். இல்லைங்க, இல்லைன்னு உலகத்துல தொந்தரவு பண்ணுவேன், வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாருமே தொந்தரவு பண்ணுவேன், நீயும் வளர மாட்டே, உனக்கும் நிம்மதி இல்லை. அதுபோல் பல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ கிரிய கர்மத்தினாலதான் அசல் இந்த சரீரமே வந்தது. சரீர உத்பவத்துக்கு ஹேதுவு கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது, சாஸ்திரம் சொல்றது. ஆத்ருதான்னு சொன்னா இட் இஸ் கன்சிடர்டு, இப்படிதான் தீர்மானம் செய்யப்பட்டது, இப்படிதான் நினைச்சுக்கப்பட்டது. நேற்றுக்கு இந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஏன்னா இன்னைக்கு வருவேன் தெரியவேன் ஒண்ணு இல்லையா. நேற்றுக்கு சரீரம் வரத்துக்கு காரணம் கர்மம். அப்போ கர்மா வந்து அம்மா மாதிரி, சரீரம் வந்து இந்த ஜென்மம் வந்து பிள்ளை மாதிரி. சரி, அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்னதான் செய்யறோம் இந்த சரீரம் வச்சு? பிரியா அப்ரியா ரெண்டு. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கிறது செய்யறோம், பிடிக்காதது செய்யறோம். அதுக்கப்புறம் இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப அபிமானத்தை வளர்த்துக்கிறோம், இந்த சரீரம் தான் நானும் நினைச்சுக்கிறோம், நான் இங்க சாஸ்வதமா இருக்க போறேன்னு எல்லாருக்கும் ஒரு பாவனை. முன்னாடி எல்லாரும் போயிட்டு இருந்தா கூட டிக்கெட் எல்லாம் காலியாக போயிட்டு இருக்கு சீட்டு, ஆனா கூட அதுக்குள்ள என்னென்னமோ அபிமானப்பட்டு அகங்காரத்தினால இங்க பிரியா அப்ரியோன்னு ராகமும் துவேஷத்தினு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைன்னு நீங்க கவனிச்சு பாருங்கோ, நாலு முடிச்ச இதே தான், இந்த ரெண்டு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னா, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. அது நல்லதா கெட்டதான்னு சொல்லல, இப்ப ஒருத்தருக்கு நல்லதா இருந்தது இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்குல்ல,
அவனுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்கலையே. மொத்தத்தில் இந்த பிடிக்கிறதே பிடிக்காது அனையது. அதனால்தான் அடுத்த வரையில் அது கூட சொல்லுவார் என்னது, தர்ம இதரோ. தர்மே இதரோன்னா தர்ம அதர்மா. என்ன எடுத்துக்கணும், ராகத்வேஷமனே துவந்தங்கள் அது பிரியா பிரியம், அதனால தர்ம அதர்ம, அதனால புண்ணிய பாப. பாருங்க இதெல்லாம் அப்படியே ஒன்று கொன்று லிங்க் ஆகிருக்கு. அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், பண்ணிட்டு இந்த சரீரத்தில் இருக்கிற இவனும் இந்த அபிமானப்பட்டு இருக்கிற இந்த மனிதன் என்ன நினச்சிக்கிறாருன்னா என்ன ஆயிடுறான்னா ரொம்ப சுராகினக. அப்படி என்ன, இந்த உடம்புன்னு உடம்போட ரொம்ப அட்டாச் ஆயிடுறான். சுவன்னா ரொம்ப தீவிரமா ராகினா. எதுக்கு ராகினா, ராகத்வேஷம் இருக்கு எனக்கு, யாருக்கு பிடிக்கல பிடிக்கிறது எனக்கு, எனக்கு நான் ஒத்துக்க முடியாது, நான் ஏற்றுக்க முடியாது. இப்படியெல்லாம் சொல்ற இவன் அபிமானியா இருக்கிற அகங்காரியா இருக்கிற இவன் வந்து இந்த சரீரத்துக்கு மேல ரொம்ப அபிமானப்பட்டு அட்டாச் ஆயிடுறான், சுராகினா ஆயிடுறான் இவன். இது எல்லோருடைய கதை. அதனால யாரும் சொல்லலை, சரீரத்தில் வந்த எல்லாரும் சரீரம் வந்துச்சு கர்மத்தினால, போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மத்தினால வந்து. ஆனால் மனுஷ சரீரம் ஏன் வரணும், வந்துச்சு என்ன கொஞ்சம் அதிகம் பூலோகத்திலையும் பிறகணும் சொன்னோம் இல்லையா, அந்த ரேஷியோ நிறைய பாபம் பண்ணியிருந்தா நீ வேற எங்கோ கீழ லோகத்திலோ நரக்கம்னு சொல்லுவோம். நரக்கம் என்னன்னு இங்கே புழு பூச்சி இந்த மாதிரி எல்லாம் நரக்கம் போல் தான். நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா நீ ஸ்வர்க்க லோகத்துல இருப்ப, அதுல புராணம் நம்ம பார்க்கல. ஸ்வர்க்க லோகம் என்ன, இங்கே 5-star ஹோட்டல் போல் இருக்கும் எல்லா நாள். அப்பப்போ பணம் வச்சுட்டு ஊருக்கு போய் 5-star ஹோட்டலில் இருக்கிறது இல்லை, எல்லா நாள் இருக்காங்களே அப்படி சில பேர். இல்லை வீடு உள்ளே எல்லாமே இந்திர பவனம் போல் இருக்கு. அந்த காலத்தில் ஹிரண்யகசிபு தான் தங்கம்னால செஞ்ச கட்டல் மேல படுத்துக்கிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். இப்போ துபாயில டாய்லெட்டு தங்கம் வச்சு கட்டிட்டாராம் அவருக்காரு. அப்புறம் துபாயில சமுத்திரத்துக்கு அடியில ஒரு ஹோட்டல் இருக்குதாமா, அங்கே போவான் தோசை சாப்பிட்றதுக்கு எவ்வளோன்னா 1000 ரூபாய் மட்டும்தான். இங்கே சமுத்திரத்தடியில போய் தோசை சாப்பிட்டு அந்த ஹோட்டலில் 1000 ரூபாய். ஸோ இதெல்லாம் ஸ்வர்க்கம் போல் தானே. ஸோ சுகங்களை வந்து ஸ்வர்க்கத்தில் மட்டுமில்லை இங்கேயும் அவங்கவுங்க சில பேர் அனுபவிக்கிறாங்க எல்லாம். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கல, அந்த பேதம் தான் நேற்று பார்த்துட்டு இருக்கிறோம். நீ செஞ்ச புண்ணிய பாப்பத்துக்கு தகுந்த போல் அந்த கர்மம் இங்கே அது பலன் கொடுக்கும்போதும் ஒருத்தனுக்கு அப்படி ஒருத்தனுக்கு இப்படி நான் சொல்லியிருக்கோம். அப்போ ராகத்வேஷங்கள் புண்ணிய பாபம் கர்ம அதர்மம், அதனால சுகதுக்கம், இதெல்லாம் கனெக்ஷன். அப்படி அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுறான், புனக சரீரம் பண்ணிட்டு நேற்று சொன்னமில்லை 3 விதமான கர்மங்களை பற்றி. இப்போ வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு, அது நடக்க எப்படி நடக்கும் என்ன நடக்கும் என்ன ஆகும் அனேது நம்ம கையில இருக்கேன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம கையில இல்லை, நம்ம நினைக்காதது நிறைய நடக்கிறது. அது இப்ப பிராரப்தம் தொடங்கிச்சு, அது நீ ஒன்றும் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு அது எப்படியோ அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கோம். இப்போ நடந்துட்டு இருக்கும்போது நீ திரும்பி இப்போ செய்கிற கர்மம் வந்து ஆகாமி கர்மையாக போய் ரெடி ஆகி அதையும் நானும் ரெடியாக இருக்கேன், நானும் ரெடியாக இருக்கேன், எது புண்ணியம் பார்ப்போம் ரெண்டு பேரும் அது போய் திரும்பி அங்கே இருக்கிற மூட்டையில் சேரும். அந்த மூட்டைக்கு பேர் சஞ்சித கர்மா. மூட்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்வ் பேங்க் பணம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வரும்,
மூட்டை எப்பு அந்த சஞ்சி எப்பு ஓவர் ஃப்ளோ ஆகிறதோ நெரும்பு அது கொஞ்சம் வந்தது பிராரப்தம். இப்போ இது பாருங்க மூணு, இப்போ பிராரப்தத்தினால இந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஆகாமல் மறுபடியும் செய்வேன், அது போய் மறுபடியும் சஞ்சில சேருது, சஞ்சில வந்து மறுபடியும் வந்துடுது பிராரப்தம். புனக அது என்னமோ வருது போறது அப்படி இல்லை, அது யார் அனுபவிக்க சரீரம் வேணுமே, அது அனுபவிக்கிறது சரீரம் வேணும் இல்லையா, அப்போ திரும்ப இன்னொரு சரீரம், அப்போ எந்த மாதிரி சரீரம் அனேது தெரியல. மனுஷ சரீரம் கிடைச்சதுன்னா பாதி புண்ணியம் பாதி பாப்பம், 50-50 டிஸ்கவுண்ட் போறோம். சரி எப்படியோ வந்துட்டோம், 50-50 மேலே போல கீழே போல, இதுதான் சௌரியமாமா. இந்த 50-50 இந்த பூலோகத்துல பிறக்கிறது ரொம்ப சாதகம். ஏன்னா இங்கதான் முக்தி ஆத்ம ஜானம் ராமகீதா கிளாஸ் இதெல்லாம் ரமணாலயம் போக முடியும். கீழே ஜென்மல இருந்து எங்க போவேன், சரி மேல ஜென்மன்னா எங்க சார் டைம் இருக்கு சொல்லுங்க. இப்படி 5-star ஹோட்டல் போல் இருக்கிற வாழ்க்கை தினந்தோறும் அந்த லெவல்ல இருக்கிறவங்க இங்க வந்து கிளாஸ் உட்காருவானா? ஒருவேளை ஏதாவது 5-star ஹோட்டல்லையே நடத்திட்ட அங்க கூட வந்து உட்காருவானா? உட்கார மாட்டான், ஏதோ அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு பார்க்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது, சுத்த வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது அநேகம். ஆனா நீங்க எல்லாரும் இங்க எப்படி சின்சியரா தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்கா ஒரு புஸ்தகம் முடிச்சு இன்னொரு புஸ்தகம் இப்படி படிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம விஷயம் வேற, அவன் வரமாட்டான். அதனால அப்படி இல்லை, ரொம்ப தெரிந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அவனும் வந்து இப்படி உட்கார்ந்து கேட்க முடியுமா? ஃப்ரீதான் சொல்லி கொடுக்குறோம், முடியாது. அப்போ நம்ம அப்படியே இருக்க விடாம இப்படி இருக்க விடாம நல்ல விதமா வச்சுக்கிட்டு கண்ணியமா பகவான் சமத்த கிளாஸுக்கு போய் ராமகீதம் அதெல்லாம் கேட்டுவோம் நினைச்சுக்க. உணர்ந்தோமா? உணர்ந்தோம் சார், புரிஞ்சிட்டது. சோ புனக சரீரகம், சரி அதான் புன சரீரம் வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியுமா? திரும்பி புனக கிரியா மறுபடி கிரியா பண்ணுவான். இப்ப என்ன ஆச்சு, அந்த மூணு கர்மங்களை பத்தி விட்டுடுங்க, அதுதான் பின்னாடி பேக்ரவுண்டு ஒர்க் பண்றது. அதனால இப்ப ஜென்மம் வந்துச்ச, ஜென்ம கர்ம கர்ம பண்றீங்கல்ல, திரும்பி ஜென்ம திரும்பி கர்ம ஜென்ம கர்ம ஜென்ம கர்ம ஊம்புட்டு டூம்பு டூம்புட்டு ஊம்பு. இப்படி இந்த ஜெயிண்ட் வீல் அப்படி சுத்துற போல் இது போயிட்டே இருக்கும். ஜெயிண்ட் வீல் நான் சொல்லல, சக்கரவர்த்தி ராமர் சொல்ற சக்கரவர்த்தி, நீ சக்கரம் அது இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா ரவுண்ட். ஏன் சக்கரவன் சொல்றாங்கன்னா திரும்ப மேல போறது கீழே வருது, மேல போறது ஏதாவது பெருச வித்தியாசம் ஒண்ணு இல்லை. திரும்பி புண்ணிய பாபம், ராகத்வேஷம் புண்ணிய பாபம் தர்மாதர்மம் மறுபடியும் சரீரம், அப்புறம் என்ன பண்ற திரும்ப அதே கதை, புதுச ஒண்ணு இல்லை. இப்படி சக்கரவர்த்தி ஈரியத்தே சுத்துட்டே இருக்கு, சுத்திட்டு இருக்கு இந்த சம்சாரம். பவஹா சுலபமா என்ன சொல்லிட்டாரு, இப்போ விஷயம் என்னன்னா இந்த சரீரம் வரதுக்கு காரணம் கர்மா. கர்மா ஏன் செய்யறோம்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவாரு, சரியா? ஆசை ஏன் இருக்கிறது அப்படின்னா, நானும் எனக்கு குறை இருக்கு, ஏதோ ஒரு குறை இருக்கு, அந்த குறை தீர்த்துக்கிறதுக்காக ஆசை உருவாகிறது. The desires arise because I consider myself as the incomplete. அதான் காரணம்.
அப்போ ஆசை இருந்தப்போ கர்ம செஞ்சுதாகணும். அப்புறம் கர்ம செஞ்ச ஜென்மத்து காரணம்னு சொல்லிட்டாரு. அதனால இப்படி ஆகும்போதும் இது ஏதாவது அப்படி பை சான்ஸ் ஆயிடுதா? நேற்றுக்கு பாயிண்ட்ஸ்ல இது ஒண்ணு அங்க நான் சொல்ல விட்டுட்டேன். நிறைய கேள்விகள் வந்துச்சு இல்லை நேற்றுக்கு கர்ம பத்தி. எந்த கர்ம கொஞ்சமோ பார்ப்போமோ அது எப்போ பலன் கொடுக்கும் சார்? இப்போ உடனே கொடுக்குமா? அது நேற்று கேள்வி கேட்டோம். தெரியாது யாருக்கு. ஏன் உடனே கொடுக்காது? கேள்வி கேட்காது. எப்போ எப்போ கொடுக்குமோ தெரியாது. அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த கர்ம, லாஸ் கர்ம அனேது. அதனால யாராவது ஒருவேளை பை சான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. யாரோ ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைச்சிக்கிட்டாங்க, பை சான்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைச்சிக்கிட்டாங்க சொல்லுவாங்க என்ன பாப்பா. அவனு கூட அப்புறம் 3 மாசம் பெட்ல இருக்கணும், கட்டு கட்டு எல்லாம் போட்டி என்ன பாப்பம் செஞ்சானோ, யாரும் முகம் முடிச்சானோ இன்னைக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு திரும்பி அவருக்கு சீக்கிரம் இதாகணும்னு சொல்லி வீட்டில் அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்ணி இப்படிலாம். சரி, இது யாரும் பை சான்ஸ்ன்னு சொல்றது இல்லை. யாராவது அப்படி சொன்னா முட்டாள்தனமா. நத்திங் இஸ் ஹேப்பனிங் பை சான்ஸ் அட் த பாயிண்ட். அவனே எப்படி பணக்காரனா இருக்கான் பை சான்ஸ் சொல்லாத. போன ஜென்மத்துல அவன் எல்லாம் ஏதோ நிறைய தானம் பண்ண, எல்லாரும் கொடுத்த, எல்லாம் செஞ்ச, அப்படி எல்லாம் இப்ப கடிச்சது. இவனே பிச்சைக்காரன் பை சான்ஸ். பை சான்ஸோ பை சாய்ஸோ யாருமே ஆகிறது இல்லை. ஆனா இங்க நினைக்கிறோம் நான் தான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சேன். கஷ்டப்பட்டவங்க எல்லாரும் பணம் சம்பாதிக்க முடியல, பரீட்சை எழுதினவங்க எல்லாரும் பாஸ் ஆகல, எல்லாரும் 100க்கு 100 மார்க் வாங்கல. அப்போ பை சான்ஸ் சொல்ல முடியாது, பை எஃபர்ட் சொல்ல முடியாது. பூர்வ ஜென்மல நீ செஞ்ச அந்த புண்ணிய பாப கர்மங்களுக்கு தகுந்த போல் இங்க இந்த வித்தியாசங்கள், இங்க சுக துக்கங்கள். அப்புறம் அது ஒரு ஒரு மனிதனுக்கு வேறு வேறா இருக்க பாருங்க. அப்புறம் இப்போ இந்த இப்போ வாழ்க்கை வந்து போன ஜென்மத்துடைய ப்ராடக்ட் production. This present life is the production of the product of the past life. Past karma. Past life and past karma. Varapora janma or kalatthukku in the present life vandu present life odiya product da projection da varapora janma. லிங்க் இருக்குல்ல மூணுத்துக்கு. அதனால இப்போ இங்க சக்கரம்னு சொன்னது என்னன்னா, நான் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்கேன், காம கர்ம ஜென்ம. திரும்பி பெறுவேன், திரும்பி காமம் கர்ம ஜென்ம. இது இப்படி போயிட்டே இருக்கும். இங்க ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம சிந்திப்போமே. சுகதுக்கம்னு சொல்லியாச்சு, ராகத்வேஷம்னு சொல்லிட்டோம், தர்ம அதர்மம்னு சொல்லிட்டோம், சுகதுக்கம் புண்ணிய பாபம். அதில் இந்த சுக துக்கம் அனேது வந்து நல்ல விசாரிச்சு பார்த்தா வந்து அனலைஸ் பண்ணி அது ரெண்டும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டுமே சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினுடைய அந்த ரெண்டு ட்ராக்ஸ் இருக்கையா, ரெயில்ஸ், ரயிலுடைய ரெயில்ஸ், அந்த ட்ராக், அது ரெண்டும் சேர்ந்து போயிட்டு இருக்கு. அது போலதான். ஆனா நம்ம வந்து கவனிக்க ஆடும் போது என்ன ஆயிடும்னா, ஒன்னே தான் கொஞ்சம் டாமினேட்டர் பக்கத்திலே நிழல் போல் சுகத்துக்கு பக்கத்திலே துக்கம் இருக்கு, ஒட்டி இருக்கு.
அது நமக்கு சுத்தி இருக்கிற மக்கள்ல பொருட்கள் நீங்க எடுத்துட்டு விசாரணை பண்ணா வீடு இல்லாத வரைக்கும் சொந்த வீடு இல்லை சொந்த வீடு இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு இத்தனை லட்சம் அது இப்படி எதுவும் சேர்த்துட்டு அப்புறம் லோன் வாங்கி வீடு கட்டிட்டான். வீடு கட்டினதுக்கு அப்புறம் சுகம் வந்துச்சு நினைக்கிறேன் இல்லை, எனக்கு சொந்த வீடு இருக்க எல்லா பார்த்துக்கிற புதுசு புதுசு எல்லாமே எவ்வளவு நாள் இருக்கும் அந்த சுகம், எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நாள் கூட இல்லை எவ்வளவு க்ஷணம். பக்கத்திலேயே நம்ம யோசிச்சு பார்த்த பக்கத்துல யாராவது கண்ணு படுமோ, இன்கம் டேக்ஸ் வந்து கேட்பாங்களோ, அப்புறம் அங்கங்க மேல வாட்டர் டேங்க் வந்து கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிச்சது, இந்த இடத்துல இந்த லீக் ஆகிறது, இந்த இடத்துல சின்ன கிராக் வந்துச்சு, இப்படி நீ ஏதாவது பொருள் எடுத்துக்கோங்க. கார் இல்லாத வரைக்கும் கார் இல்லை கார் இல்லை கார் இல்லை, நல்ல 10-15 லட்சம் வச்சு கார் வாங்கினதுக்கு அப்புறம் இனிமே அதுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பா ஒரு ஒரு இடத்துல பார்க் பண்ண முதல்ல ஜாக்கிரதை பார்க்க அப்படி நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை பார்க் பண்ணாலும் சரி பார்க்க இன்னொருத்தர் வந்து அப்படியே நல்லா பூசிட்டு போயிடுவான் ஒரு சீட்டு போயிடுவான் நமக்கு தெரியாது. அப்புறம் வந்து பார்த்த அப்ப ஏதோ சின்னது எது சுகம் கொடுக்கும் சுகமானு சொல்லி முயற்சி பண்ணி வாங்கிட்டானோ முயற்சி பண்ணி அது அப்புறம் பக்கத்துல துக்கத்தை நீ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க. சரி பொருட்கள் காரி வீடு எல்லாம் விட்டுடுங்க, நம்ம மக்கள் குழந்தைகளாவது யாரோ ஹஸ்பண்ட் ஆகி வைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் நினைச்சுக்கிறோம் அது போல இருக்கிறாங்களா. நேத்து நல்லாதான் இருக்காரு, என்னதான் புத்தி கட்டி போச்சு இன்னைக்கு உங்களுக்கு, ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் அப்படி பண்றீங்க. கான்ஸ்டன்ட் கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ரகிள், இந்த ஸ்ட்ரகிள் தான் வாழ்க்கை. கொஞ்சம் அறிவியோட சிந்திச்சு பார்த்தா சரி இது சிந்திக்காம ஒருத்தன் வந்து ரொம்ப அப்படி போயிட்டு இருக்கான், கண்ணு மின்னு தெரியாம போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது கடவுள் ஈஸ்வரனு பாப்பா இவனுக்கு வயசுக்கு தகுந்த போல கொஞ்சம் விவேகம் வைராகியம் எதுவுமே வரல, இந்த வீடு வாசல் குட்டி குழந்தைகள் இதெல்லாமே கொஞ்சம் இவனை ஒதுக்கி வச்சு என்ன பக்கம் ஏதாவது பாப்பான்னு சொன்னா மனுஷ சரீரம் கொடுத்தானே அந்த ஆசிரம தர் வயசுக்கு தகுந்த போது மாற்றுக்க வேண்டாம் அது ஏதாவது பண்ணுவானா பண்ணுவானா பாப்பாரு. அப்புறம் வந்து இவன் மாறுற போல் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வியாதி கொடுப்பாரு சரியா. சும்மா ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், கடவுள் உருவாக்கிட்டாரு இல்ல கடவுள் தான் சிருஷ்டி பண்ணாரு எல்லாருக்கும் ஒரு பக்கம் வந்து நம்ம கர்மதா காரணம் அது அது பக்கத்துல வச்சுடுங்க வேதாந்த் சாதாரணமா சாதாரணம் கடவுள் எல்லாம் படிச்சுட்டா உருவாக்கி அப்ப உருவாக்குனது எல்லாமே சரி. அந்த மூப்பு ஏன் கொடுக்கணும், ஓல்டேஜ் ஏன் கொடுக்கணும். சரி நீ 80 வயசு உனக்கு ஆயுஷு கொடுக்குற, 80 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாவே அந்த மூப்பு அனேது வராம வயசு ஆகட்டும், உன் கணக்குல 80 இயர்ஸ் தானே 80-100 வயசு அந்த கணக்கு நீங்க பண்ணுங்க சொன்ன போது. ஆனா 100 வயசு வந்து நல்லா ஆரோக்கியமாவே இந்த மூப்பு வியாதி அனேது வராம பண்ணிருக்கலாமே இல்ல வரும். சும்மா கேள்வி கேட்டு பார்ப்போம். அப்பா அவர் அதை வச்சினதே அதுக்குதான், உனக்கு அப்படி அந்த மூப்பனேது வரவேச்சாவது ஒரு வியாதன ஏதாவது குடுத்தாவது நீ கொஞ்சம் என்ன பக்கம் திரும்புவியா இல்லையான்னு சொல்லிட்டு பாப்பாரு 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 போன ஜென்மல பார்த்தா நீ கேட்கவே இல்லை அடுத்த ஜென்மத்துல பார்த்தா கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்துல நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீ திரும்பவே மாட்டுற
அப்புறம் எட்டு போயிடுவாரு, உயிர் எட்டு போயிடுவாரு. எட்டு போயிட்டு திரும்பி ஏதோ இன்னொரு ஜென்மம். சோ இப்படி இது கவனிக்கணும். மூப்பு ஏன் கொடுத்தார்? இந்த மூப்பு பாத்தியாவதி மோட்சத்தமே ஆசை வரணும். மூப்பு பார்த்தாவது ஐயோ என்ன சரியா, வயசானதுக்கு அப்புறம் அது அப்படி இருக்கிறதா என்ன? அப்புறம் நசிஞ்சு போயிடும், மரணம் வரும். அப்படி அதனால திடீர்னு அப்படியே போனா போ நல்லா இருக்கும். இந்த மூப்பு வந்து அப்புறம் வியாதி வந்து கஷ்டப்பட்டு நிறைய நடக்கிறது. யாரோ அப்படி போறான் சில, அது பார்த்து நிறைய பேர் இருக்க அப்படி எந்த ஒரு கஷ்டம் இல்லாம எது இல்லாம ஹாஸ்பிட்டல் பெட் ரிடன் இல்லாம போன நல்லா இருக்கும். ஆனா நினைக்கிறோம் தவிர யாரையும் போறதுக்கு விரும்பல. சரி இப்போ உனக்கு ஹாஸ்பிட்டல் பெட்டு ஒன்னு வேண்டாம், நான் கூட்டிட்டு போறேன் வா. யமதர்மராஜ் ஒன்று சொன்னா போவோமா? போறதுக்கு தயாரி இருக்கிறோமா? போகமாட்டோம். அதனாலதான் வைகுண்டநாதனே வந்து நம்மளே நான் கூட்டிட்டு போறேன், எனக்கு எட்டவா வைகுண்டத்துக்கு போறேன்னு சொன்ன ஒரு கதையில சொல்றோம் இல்லையா. பிரம்மச்சாரி இருக்கிறவன், நான் இப்போதான் குரு கிட்ட போய் இப்போதான் படிச்சுட்டு வந்தேன், இன்னும் சரியா கூட படிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாமா, நான் இப்ப எதுக்கு வைகுண்டத்துக்கு உடனே கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு. சரி ஓகே, யூஆர் பிஸியா, சரி போன. சரி கிரகஸ்தனு கிட்ட வந்த கிரகஸ்தன் வைகுண்டத்துக்கு வருவியான்னு கேட்டா, என்ன சுவாமி இப்போதான் ஒரு வருஷம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு குழந்தைகள் ஆகுது, வச்சுக்கினதுக்கு அப்புறம் தானே கொஞ்சம் அனுபவிச்சல்ல, அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா படிக்க வச்சு அப்போதான் அப்புறம் தானே. சரி போன போட்டோம். இவனை வந்து இப்ப பாருங்க, 25 வயசு அந்த படிப்பு அது இது வேலைகளுக்கு போய் சேர்க்கிறேன், அதுக்கப்புறம் 25 வயசு குடும்பத்துல இருந்து நல்ல அனுபவி, நல்லா ஆரம்பிக்கமா, என்ன சாப்பிடுவோம், லட்டு சாப்பிடுவோம், மைசூர் பாக் சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவேன். ஓகே, அங்கங்க போய் சுத்தணுமா சுத்து, அந்த படம் இந்த படம் வாங்க கட்டுமோ கட்டிக்கோ. 25 வருஷம், 50 வரைக்கும் என்ஜாய். அப்புறமாவது போதுமன் சொல்லணும். அப்படிதான் நம்ம கொடுத்தாங்க. 25 வருஷம் நார்மலா 100 வருஷம் கணக்கு பாக்குறேன் நான் அந்த. ஆனா அப்புறம் கூட நம்ம யாரும் திரும்பறதுக்கோ மோட்சத்தை இந்த பக்கம் திரும்பறதுக்கே விரும்பல. ஞானத்துக்காக அந்தர்திருஷ்டி திருப்பணும் ஆசைப்படல, சரியா? அதனால இப்போ கர்ம பத்தி பேசிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை இப்படிதான், கர்மத்துல ஈடுபட்டுட்டு ஞானத்துக்கு முயற்சி செய்யாம இருக்கிறது எவ்வளவு தவறுனது மெயின் டாபிக். அப்போ இந்த 7வது ஸ்லோகத்துல வந்து கர்மா இஸ் எ பிளஸ்ஸிங், அது வந்து ஒரு வரம் போலனே அங்க ஆர்டர்லியா சொல்லியிருக்காரு. முதல்ல கர்மயோகம் தானே பண்ண சொன்னாரு, அது உனக்கு வரம் தான், பிளஸ்ஸிங் சித்த சுத்திக்கு. ஆனா பிளஸ்ஸிங் எவ்வளவு நாள்? நீ ஜென்ம 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 இனிஷியல்லி வாழ்க்கையில 50 வருஷத்துக்குள்ளதான்7வது ஸ்லோகத்துல பிரம்மச்சரிய ஆசிரமம் 25 25 50 கர்மயோக முனிச்சேட்டி சித்தம் சுத்தி பண்ணிக்கிட்டு அடுத்த வேலை பார்க்கணும் அடுத்த ப்ரமோஷன் இந்த ப்ரமோஷன் யாரு கொடுக்க மாட்டான் வீட்டுல யாரும் சொல்ல மாட்டாங்க லோகத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க நமக்கு சுத்தி இருக்கிற குரு மட்டும் சொல்லுவார் மிச்சம் எல்லாரும் வந்து இது இது இன்னும் எங்க பாரு எதுக்கு என்ன விவேகம் வைராக்கியம் இரு எல்லாரும் பூச்சி இடிப்பான்
மேல போக விரும்ப மாட்டான், அவருக்கு பிடிக்க. நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய நம்ம கிட்ட இருந்து என்னென்ன பிரயோஜனப்படும் அந்த அளவு இரு. அதனாலதான் நம்மளாத விளங்கிக்கணும், நம்மளாதான் விளங்கணும். நம்ம எப்படி இருக்கோம்னா ரொம்ப கட்டிக்காரங்க. வீட்டுல எல்லாரும் அவங்க வந்து நீ வாய் மூடி சும்மா இரு, எதுக்கு பேசுறேன்னு அங்க கடை போய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பெரியவங்கன்னு நிறைய பசங்களை யாராலும் சொல்லுவாங்க வீட்டுல. அது சொன்னதுக்கு அப்புறம் கூட நமக்கு வெக்கம் வர்றது இல்லை. கோச்சுக்கிட்டு அப்புறம் முறைச்சி பார்த்து அப்புறம் அங்கேயும் திரும்பி கொஞ்சம் அதெல்லாம் பண்ணி சாப்பிட மாட்டேப்போ, நீங்க எனக்கிட்ட வராதுப்போ, இப்படி எல்லாம் கோபம் காட்டி வெறுப்பும் காட்டி. இத வயசானதுக்கு அப்புறம் பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் பிஹேவ் பண்ற வேண்டிய விதம். அதனால அது முதல்லதான் அது பிளெஸ்ஸிங் அப்பா வாழ்க்கையில 50. அதுக்கப்புறம் அது வந்து பாண்டேஜ், பந்தம். அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கு. இங்க சுராயின அனே வார்த்தை முக்கியமான சொல்லியிருக்கல, சரீரத்தோட ரொம்ப அட்டாச்மெண்ட், ஐடென்டிட்டி. எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஐடென்டிட்டி, எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த சரீரத்தினை நான் அதான் 50 வயசு கூட இருப்போமா இல்லைன்னு தெரியாது சில பேருக்கு. இல்லை போறாங்க இல்லையா சில பேர், எப்படியோ தவறு இருந்துட்டோம். நாம இருந்துட்டு இருக்கிறோம் எப்படியோ 60, 70 எல்லாம் வந்துச்சு. இது பிளெஸ்ஸிங் தான். இனிமே நான் இப்ப கூட தெரியாது அடுத்த எவ்வளவு நாள் இருப்பேன். அப்ப எவ்வளவு வேகமா, எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு இதுல ஈடுபடணும், தாமதம் செய்யலாமா? ஏன் என்னதான் வேணும் அது புரியல, பார்க்கல, அனுபவப்படல கண்ணுக்கு. அதனால இந்த சரீரத்து மேல அபிமானம் அனைதி போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். The first and the foremost spiritual sadhana is body disidentification. அது வந்ததுக்கு அப்புறம்தான் மனசு புத்தி, புத்தியில அப்புறம் பிரம்மாத்ம சிந்தனா, அதெல்லாம் நிதித்தியாசம். இதே பிடிச்சி இது எந்த அளவுக்கு கொண்டு போறதுன்னா, நமக்கு ஒரு வேளை ஏதாவது இந்த சரீரம் மேல கொஞ்சம் வைராக்கியம், இப்படிதானே என்ன பண்ணான்னு என்ன செஞ்சான்னு பலது செஞ்சுட்டே இருக்கிறோம், திரும்பி அதை கேட்டுட்டே இருக்கோம். சில வாட்டை பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு தோணும். சரீரத்தினே பார்த்துக்கிறது மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். திருத்திப்போம். அப்போ இப்போ சயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, பூர்வம் உங்க ஜெனரேஷன், உங்க அம்மா அப்பா ஒரு 50, 70 வயசு முன்னாடி அப்படின்னா, இந்த அளவுக்கு அவங்க குடும்பத்துல பெரிய குடும்பமா இருந்து இருந்தவங்க கூட இந்த அளவுக்கு அவங்க வந்து வியாதிகள் வந்தா கம்ப்ளைண்ட் பண்றதோ கஷ்டப்படுறதோ அப்படி இல்லாம, அப்புறம் மரணம் பத்தி கூட இவ்வளவு பயப்படுறது அப்படி இல்லாம வாழ்ந்தாங்க. இது சத்தியமா இல்லையா? அப்போ வேறு சார், அந்த காலம் வேற, இப்போ டைம் காலம் வேற. என்ன ஆயிடுச்சுன்னா, காலம் என்ன, அப்போ அவசரமும் இல்லை, அவகாசம் இல்லை. அவசரம் என்ன, இப்போ கால் முட்டி வலி வந்து அப்புறம் தேஞ்சு போச்சு அப்படி இல்லைன்னு சொன்னா 2 லட்சம் கொடுத்தா கால் முட்டி மாற்றி வைக்கிறான், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் எல்லாம் பண்றோம் இல்லை, அட்வான்ஸ். ஸோ இப்போ நமக்கு அது அவசரம்னு தோணுது. ஏன்னா நான் இன்னும் நிறைய ரிசப்ஷனுக்கு போகணும், நிறைய கல்யாணத்துக்கு போகணும், நிறைய ஊர் சுற்றி பார்க்கணும், அதனால போட்டுக்கோ. 2 லட்சம் என்ன பெரிய விஷயம், கால் முட்டி மாற்றுவோம், இப்பு முட்டி இப்பு ஜாயிண்ட் எல்லாம் ரீப்ளேஸ் எல்லாம் மாற்றலாம், கண்ணு கண்ணு வைக்கிறேன் எல்லாம் பண்ணலாம்.
அந்த காலத்துல ரொம்ப வயசாகி கண்ணு இந்த கேட்ரேட்டர்ல வந்தா கூட ரொம்ப கொஞ்சம் முன்னாடி சொல்றேன், ரொம்ப டாக்டர்ஸ் இதெல்லாம் வசதி ரொம்ப ஒரு ஓரளவுக்கு இந்த பகவானை நம்பி ஈஸ்வரன் நம்பி இருக்கிற அந்த பெரியவர்கள் எல்லாருமே இந்த ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாத்தையும் போல நம்ம பார்த்தோம். எல்லாரும் எங்க பாட்டின்னு நான் பார்த்தேன், ரெண்டு பாட்டிகளும் நான் பார்த்தேன். எங்க அம்மா பாட்டிக்கு சின்ன வயசுல தாத்தா போயிட்டாரு. சின்ன வயசுன்னா இவங்க எல்லாரும் குழந்தைங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட சின்ன தாத்தா தான் இவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வருது. அந்த காலத்துல பாருங்க, அப்படியே விடோவாவே இருந்து எனக்கு தெரியாது என்ன வயசுன்னு, ஆனா ரொம்ப சின்ன வயசுல போனதா எனக்கு தெரியும். அப்போ விதவா இருந்து அப்படி இருந்தாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டவனே ஒரு அவசியமும் வரல, அவகாசமும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாட்டின்னு நானும் எனக்கு தெரிஞ்சப்பறம் பார்க்கறதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப மடி ஆச்சாரத்தோட அவங்க துணி அவங்கள இது பண்ணி அங்க போட்ட அடி கட்டிக்கிட்டு தான் சாப்பிட்றது. இப்படிலாம் இருப்பாங்க இருந்து அப்புறம் ஒரு வாட்டி தான் சாப்பிட்றது கிராட்டியூட் வயசு வர வர. அப்புறம் ஜபம் அப்படி ரொம்ப எல்லாரும் வந்து பேசுமா சிரிச்சுட்டு எல்லாம் அப்படிலாம் இருப்பான். அப்படி இல்லை, ரொம்ப சுத்தனவன் இல்லை, யாராவது கூட்டிட்டு போனா போறேன். அப்போ அவசரமும் இல்லை, அவகாசம் இல்லை. இப்போ வந்து எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கணும். அப்படி என்ன பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லலை. காலம் ஏன் இந்த கம்பேர் பண்றேன்னா, சரி அவ்வளவு பண்ணி இவ்வளவு பண்ணி ரெண்டு காலம் முட்டி நீ மாத்திட்டா கூட கொஞ்ச நாள் வலி இல்லாம நடப்பேன். அப்படி இருக்க போறே என்ன சாஸ்திரமா அப்படியே குச்சி வச்சுட்டு வீட்லயே அப்படியே தாத்தா பாட்டி எல்லாரும் கண்ணு தெரியாம சாயங்காலம் கண்ணு தெரியாதுன்னு எங்கேயுமே போல. சயின்ஸ் அட்வான்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்றதுன்னா, ரொம்ப பாடி ஐடென்டிஃபிகேஷன் நிறைய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் நல்லா ஊட்டி கொடுக்கணும். சரியா, இது நீங்க தப்பா புரிஞ்சக்கூடாது. டாக்டர்கிட்ட இப்போ நம்ம பேருமே பண்ணிட்டு வேண்டாமே சொல்றேன். அப்ப எப்படி இருந்தாங்க நிம்மதி இல்லையா? கம்பேரிட்டிவ்லி சொல்லுங்களேன், நீங்க பத்து பேர் சேர்ந்துதான் பெரிய பெரிய குடும்பத்துல அக்கா ரெண்டு மூணு பேர் தம்பி அவங்க இல்லை மாமா அக்கா எல்லாரும் அந்த பெரிய குடும்பம் இருந்தீங்க இல்லையா? இப்போ என்னதான் பெரிய பிடிச்சு சாதிச்சிட்டோம் இருக்குமா சந்தோஷம்? அப்படி நம்ம எதுக்கு சந்தோஷப்படுறோம்? நம்மளோட கம்ஃபர்ட்ஸ், நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன், அந்த எல்இடி டிவி, அந்த பெட்ரூம் நீட்டா அப்படி இப்படி ஏசி இதெல்லாம் இருந்த கார் இருந்த அது பார்த்துட்டு ரொம்ப என்ன மனசு எங்க இருக்கு, மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, இதுதான் பாடி ஐடென்டிபிகேஷன் சுராகினி புரிஞ்சு. சரி, அடுத்தது இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மெயின் கருத்து என்ன, இந்த சரீரம் வர்றதுக்கு காரணம் கர்மாப்பா, நீ கர்ம பண்ணிட்டே இருந்தா மறுபடியும் சரீரம் வருவப்பா. சரீரம் வர்றது நல்லாதானே இருக்கு சார்னா, ஓகே விஷ் ஆல் த பெஸ்ட், நீ நல்லாதான் இருக்க என்ன இரு இருந்து. நான் அப்படி சொல்றவங்கிட்ட பேசவே இல்லை. லக்ஷ்மணன் என்ன கேட்டா, இந்த அஜ்ஞான தம அந்தகாரத்துல வந்து நான் சுலபமா தாண்டறதுக்கு என்ன வழி காட்டு, என்ன சிஷ்யன் ஆயத்துக்குங்கோ அப்படின்னு சொல்லி ராமருக்கு நமஸ்காரம் பண்ணிதானே. அப்படி கேட்டவனுக்கு இப்படி பேசுனது இல்ல, அப்படி கேட்ட அர்ஜுனுக்கு தான் பகவத்கீதை தவிர. உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச போல இருக்கேன் சார், நீ பேசு பார்க்கலாம் என்ன பேசு. அப்படியே அப்படி கேட்டவங்களையும் பேசல, குரு சாஸ்திரம் அவங்களை பேசல. சரி, ஒன்பதாவது ஸ்லோகம் அடுத்தது. அஜ்ஞானமேவாஸ்யஹி மூல காரணம் தத்தானமேவாத்ர தத்தானமேவாத்ர விதௌ விதீயதே வித்யைவ தன்னாஷ விதௌ படீயசி.
நகர்ம தஜ்ஜம் சவிரோதமீரிதம். இந்த 9, 10, 2 ஸ்லோகங்களும் ஆக்சுவலா சேர்ந்து படிக்கலாம், பரவாயில்ல. என்ன அந்த விஷயம் எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டினியூஷன், ரெண்டு சேர்ந்து போறது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஜென்மனால கர்ம செய்யறோம் இல்லையா, இல்ல கர்மனால ஜென்மம் வந்துச்சு இல்லையா. ஏன் கர்மம் முன்னாடியா ஜென்மம் முன்னாடியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு சார், ஏதோ ஒண்ணு. நீ பிறந்தா இல்ல முடிக்கானே தெரியறதே முன்னாடி, ஜரா வியாதி எல்லாம் தெரியுது, கஷ்டம் தெரியுது, துக்கம் தெரியுது, எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு முன்னும் பரவாயில்ல. அப்போ எது முன்னோ பின்னோ, கர்மையோ ஜென்மையோ, இதுக்கு என்ன காரணம் சார்? ஆக்சுவலி ஜன்மே ஆகட்டும் கர்மே ஆகட்டும், அஜ்ஞானமேவ பாயிண்ட்க்கு வர்றாரு. நவ் மெயின் பாயிண்ட், அஜ்ஞானமேவ அஸ்ய ஹி மூல காரணம். உண்மையா சொல்லணும்னா லக்ஷ்மணா, இந்த கர்மதா ஜென்மக்கு காரணம்னு சொன்னா. ஏன் கர்ம பண்ணணும் தோணுறது? ஏன் அபிமானத்தோட பண்றேன், நான் செய்யறேன் அபிமானம் சொன்னோம் இல்லையா? நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன், நான் செய்யறேன், என்னோடது அணி அப்படி சொன்ன அகங்கார மமக்கார பாவனங்கள் தான் கர்மத்துக்கு ஒரு மோமெண்டம் ப்ரொபெல் பண்ணி அதுக்கு சக்தி கொடுக்கும். உன்னோட பாவனை தான் அதுக்கு சக்தி கொடுக்கும். இல்லைன்னா கர்ம ஜடம், கர்ம கிம் பரம் தஜ்ஜடம். உபதேச சாரத்துல சொன்னார்ல ரமணர், கர்மக்கின் பரம் கர்ம தத் ஜடம், அது அதான் ஒண்ணு சொல்லல. இந்த கண்ணு தானா அது ஏதாவது சொல்றத, இந்த மாதிரி சினிமா பாரு, அந்த மாதிரி சினிமா பாருன்னு நீ உள்ள மனசுல நினைச்சிட்டு இதுதான் எனக்கு பிடிக்கும், இது நல்லா இருக்கானே, அதுல என்னமோ சுகம் இருக்கான்னு நீ சொன்ன, அது கண்ணு வந்து கண்ணு ரெண்டுமே காட்டும். கண்ணு ரெண்டுமே, ரெண்டு என்ன, எல்லா இந்த துணி கடைக்கு போனா எத்தனை கலர் போடுறாரோ அங்க முன்னாடி எல்லா வர்ணச்சத்திரம் போடுவார்ல, எல்லா கலர் போடும். அதுல எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றது யாருக்கானு சொல்லல, பாப்பா எந்த இந்திரியமும் சொல்லல, அப்போ மனசு சொல்றது. ஏன் மனசுல அது பிடிச்சதே பிடிக்காததுன்னு, அப்ப பிடிச்சதை நீ வாங்கிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள, நீ வேற எதை பார்க்கறதுக்குள்ள இன்னொரு அம்மா வந்து அதை எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ ஐயோ துக்கம் வந்துச்சு, இப்பதானே ஆசைப்பட்ட இல்ல துக்கம் வரும். இந்த உதாரணம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் மூல காரணம் சொல்றாரு. இப்ப இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டோர், அஜ்ஞானம் ஏவ, ஏவ அனைது நிறைய இடத்துல வரும், இதுவே அடுத்த சொல்றேன். அதுதான் இந்த கர்ம செய்யணும்னு ஒரு ஆசை வரத்துக்கு காரணம் அஜ்ஞானம், மூல காரணம். அப்போ அந்த அஜ்ஞானத்தின் நீக்கிறதுதான் தத்ஹானம் ஏவ. அந்த ஏவ பாருங்க திரும்பி வருதே, அந்த அஜ்ஞானத்தை நீக்கிறது தான் அங்க அத்த விதௌ. இந்த உபதேசத்துல சொல்ல போற விஷயம் என்னன்னா, விதௌன்னு இந்த மெத்தட், இந்த உபதேசத்துல அந்த அஜ்ஞானத்தை நீக்கிறது தான் விதீயதே. மூலத்தின் நீக்கணும், ஒரு வியாதி வந்துச்சுன்னா மூலம் என்னன்னு தான் ட்ரை பண்ணி பாக்குறோம். ஆனா சம்சாரத்துல பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைக்கு மூலம் என்ன காரணம், என்ன ஒண்ணு பிரச்சனைக்கு, என்ன ஒண்ணு பிரச்சனை, ஏதோ காரணம் தேடுறோம் இல்லையா. அப்போதான் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு யோசிப்போம் இல்லையா. காரணம் என்னன்னு தெரியலன்னா அப்புறம்
எப்படி சொல்யூஷன் பார்க்கறது? அப்போ மூலம் என்ன அனேது தெரியணும். காரண மூலம் வந்து அவித்யா அஜ்ஞானம். அதனால அப்போ அந்த அஜ்ஞானம் மூலத்தினை நாசனம் பண்றது எடுக்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலை கடமை. சரியா? விதியது என்ன? இதுதான் சொல்யூஷன். இப்போ வியாதி என்னன்னு தெரிய வச்சு, கர்ம செய்யறது அனேது வியாதி. அதனால அந்த சரீரமனே அந்த வியாதி வரும். சரீரத்துக்கு ஒரு இன்னொரு பேர் என்ன கொடுத்தார் ரமணர், வியாதி பத்தி யாரோ கேட்கிறான் ஒரு பக்தன், பகவானே இந்த சரீரத்தை கொஞ்சம் யோகா பண்ணி காயக்கல்பம் பண்ணி அப்படி இதில் மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சரீரத்தை கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு தான் அப்புறம் யோகம் தியானம் செய்ய முடியும்னு கேட்டார். கேட்டா அப்போ சரீரமே ஒரு வியாதி ஓய். அப்போ சரீரத்துக்கு வியாதி வந்தா என்ன சொல்லணும் தெரியுமா? வியாதிக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லணும். The cycle of birth and death itself is the disease. ஓ லார்ட் ராமா அனு சொல்லி யோக வாசியத்துல வசிஷ்டர் உபதேசம் பண்ணுவார். அப்படிப்பட்ட உபதேசம் எல்லாம் கேட்டு வசிஷ்டர்கிட்டிருந்து ஞானமடைஞ்ச ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தம்பி லக்ஷ்மணன் சொல்லிக் கொடுக்கிறார். அதனால இதுதான் மருந்து விதி, இதுதான் பிரிஸ்கிரைப் செய்யப்படுறது. ஏன்னு சொன்னா வித்யா ஏவ, பாருங்க திரும்பி ஏவ வார்த்தை வருது, ஏவன மட்டும் அதுதான் வித்யா ஏவ தத் நாச விதௌ பட்டியசி. ரொம்ப பசியோட பசியா இருக்கேன்னு சொன்னா நானும் அப்புறம் வாக்கிங் பண்ணிட்டு வரேன் பசி போகும். ரொம்ப பசியா இருக்கிறதுனா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு பசி போயிடும். இல்ல சினிமா பாக்குற பசி போயிடும். நீ ஏதாவது பண்ணும் அந்த சாப்பிடறது தவிர பசி போகுமா? கொஞ்ச நேரத்தை மறந்துட்ட அந்த விஷயம் வேற. நிறைய பேரு பசி முதல்ல அம்மா சாப்பாட்டு கூட சாப்பாட்டு கூடன்னு சொல்லுவான், அம்மா லேட்டுன்னு சாப்பாட்டு ஆகல, ஆனா அவனும் இந்த கார்ட்டூன் சீரியல் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பாடு மறந்துடும். சில பாட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பசி போயிடுச்சு, பூர்ணமா போல கொஞ்ச நேரத்துக்கு தாங்கிறது உள்ள இருக்கிற குளுக்கோஸ்னு பாடி உபயோகப்படுத்திக்கிட்டு அந்த லிவர்ல வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு பிளட் கொஞ்ச நேரத்துக்கு தாங்கிறது. அப்பப்போ நடக்கும் இல்லையா? அப்படி இப்போ டைம் தாண்டி போயிடுச்சு மறந்துட்ட பசிக்கல, அது வேற விஷயம். பட் ஜெனரல்ல நீ ஏதாவது பண்ணு சாப்பிடுறது தவிர பசி போகுமா? எனக்கு கம்ப்யூட்டர் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் காலேஜுக்கே போவே, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஸர் அந்த ஆஃபீஸ் அங்கெல்லாம் போவே, ஆனா கம்ப்யூட்டர்லாம் தொடப்பே, கம்ப்யூட்டருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றேன், கம்ப்யூட்டருக்கு பொட்டு சந்தனம் கூட வைப்பே, அந்த கம்ப்யூட்டர் ரூம் எல்லாம் பெருக்கிடுவே, எல்லாம் செய்வேன், உனக்கு கம்ப்யூட்டர் ஞானம் வருமா? கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, காமர்ஸ் ஏதோ அது எடுத்துக்கோங்களேன், கம்ப்யூட்டர் டீச்சருக்கு நீ நமஸ்காரம் பண்ணி பாத பூஜை பண்ணானோ, கம்ப்யூட்டருக்கு பாத பூ வச்சு நமஸ்காரம் பண்ணானோ, கம்ப்யூட்டர் கட்டி பிடிச்சிக்கிட்டானோ, கம்ப்யூட்டர் கட்டே படுத்துக்கிட்டானோ, கம்ப்யூட்டர் தலைமையில வச்சுக்கிட்டான், தலைமையில இல்லைங்க தப்பு வச்சு படுத்தி கம்ப்யூட்டருக்கு ஞானம் வருமா? வராது இல்ல. அப்போ கம்ப்யூட்டர் ஜானத்தை கம்ப்யூட்டர் படிக்கணும். இப்ப இங்க அஜ்ஞானம் போனோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தத் நாச விதம், அந்த நாசனம் பண்ணணும்னு சொன்ன அஜ்ஞானத்தை அதுக்கு பலமையினட்டு பலமான பட்டியேசி என்ன கரெக்டான பலமான சூட்டபிள் மெடிசன் என்னன்னு சொன்ன வித்யா, வித்யான ஜானம் சொல்லி பொறுத்தாகும். ந கர்ம தஜம்,
அந்த அஜ்ஞானத்துக்கு கர்மத்துக்கு காரணமா இருக்கிற அஜ்ஞானம், ஓகே, அஜ்ஞானம். இப்ப அஜ்ஞானம் வர்றது புதுசா வந்துச்சு நமக்கு. அங்க வரைக்கும் முதல்ல கர்ம ஜென்மம் சொல்லிட்டு இருக்கோம், தேகம் வர்றதுக்கு காரணம் கர்மான்னு சொல்லிட்டோம். அது கர்மம் ஏன் பண்றது அஜ்ஞானம். அப்போ மூலம் என்னன்னு முறிஞ்சு போயிடுச்சு அஜ்ஞானம். அப்போ எந்த கர்ம அஜ்ஞானத்தினால பிறந்ததோ அந்த கர்ம வந்து அஜ்ஞானத்தினை நீக்க முடியுமா? நெறிப்பா சொல்லிட்டேன் இந்த பாயிண்ட ஞாபகம் இருக்க. அக்னி, அக்னியுடைய சூடு தன்மை அக்னின்னு சுட்டுமோ? சுட முடியாது. அப்போ அஜ்ஞானத்திலிருந்து பிறந்தது அது எப்படி அஜ்ஞானத்தை நாசனம் பண்ண முடியும்? இருட்டு இருட்டுன்னு நாசனம் பண்ணுமோ? இது நல்லா புரியும். ஒரு இடத்துல இருட்டு இருக்கு, இருட்டு இருட்டுன்னு இருட்டு வந்தா இருட்டு போயிடும். அப்படி இருக்கும். நீ ஒருவேளை கர்ம வெற்றினால் வந்து இந்த அஜ்ஞானத்தை நீக்கலாம் நினைக்கிறது. ஒரு மூல காரணம் அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால நீ கர்ம பண்ற, கர்மத்தினால ஜென்ம வருது. அப்ப இந்த ஜென்ம கர்ம கர்ம ஜென்ம இதுக்கு மூலமான காரணமான அஜ்ஞானத்தை நீக்கணும்னா நீ இந்த கர்மத்தினால நீக்க முடியாது. வித்யா அவித்யா வித்யா வித்யாயேன வித்யேன வித்தியனால மட்டும்தான் அவித்திய போகும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். பல வாட்டி சொன்ன எக்ஸாம்பிள் இப்ப கூட வேறு வேறு என்ன சொல்லிட்டேன். ஒரு இடத்துல இருட்டு இருக்கான்னு சொன்னா இருட்டு எப்படி போகும்னா 10-20 பேர் சேர்ந்து யோசிக்கிறாங்க. இருட்டு எப்படி போகுங்க எப்படி போகுங்கன்னா ஒருத்தனை ஒன்று சொல்றான், நான் இங்க யோகா பண்றேன் இருட்டு போயிடும், நான் பஜனை பண்றேன் இருட்டு போயிடும், நான் வந்து பாட்டை பாடுவேன், அப்புறம் வேற என்ன டான்ஸ் ஆடுவேன் இருட்டு போயிடும், நான் தண்ணி பக்கெட்டு கொண்டு வந்து கொட்டுவேன், தொடப்பம் மரம் கொண்டு வந்து பெருக்கிடுவேன், இப்படி ஏதாவது பண்ண உட்காந்து தியானம் பண்ண இருட்டு போயிடுமா? அந்த இடத்துல இருக்கிற இருட்டு போயிடுமா? ஒரும் வெளிச்சம் கொண்டு வரணும். இத்தனை தேவையில்லை. ஒரு மேட்ச் ஸ்டிக், ஒரு நெருப்பு, வெளிச்சம் வந்தா இருட்டு உடனே போயிடுறது. அப்ப இருட்டு போறதுக்கு வெளிச்சம்தான் மருந்தா இருக்கும் போது அஜ்ஞானம் போறதுக்கு ஜானந்த வேணுமா வேற ஏதாவது வேணுமா? ஏன் இவ்வளவு சுலபமானது இது புரிஞ்சுக்காம திண்டாடிட்டு இருக்கிறோம்? அஜ்ஞானம் போறதுன்னு என்ன சாருன்னா, சில பேருக்கு எனக்கு அஜ்ஞானம் ஒண்ணு இல்லையே, நீங்க சும்மா என்னமோ கிளாஸ்ல அஜ்ஞானம் நீ கவனிக்கல தம்பி, அசாந்தி பயம் மோகம் சோகம் இருக்கா இல்லையா உனக்கு? முதல்ல அது சொல்லு. அது எல்லாமே கூட அஜ்ஞானம். நீ என்ன பண்ற? அதெல்லாம் நீக்கிறதுக்கு என்னமோ கஷ்டப்படுறே, எங்கெங்கமோ ஓடுறே, எதேதோ செய்யறே, தவறு தானே அது? எது செஞ்சா இது போகுமனேது தெரிஞ்சுக்கணும். அதான் ராமர் சொல்றாரு. அதனால அந்த வித்யதான் அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட், பட்டியசியா சூட்டபிள், எஃபிஷியன்ட், தகந்த. ஆனா ஒரு காகமும் கர்மா, அஜ்ஞானத்தினால பிறந்த கர்ம ஒருக்காகவும் அந்த கர்ம அஜ்ஞானத்தை நீக்காது. நம்ம தான் சுத்தல் இந்த திண்டாடுறது எல்லா லோகத்துல பல வகையில கடவுள் பேர் சொல்லி அது பண்ணி இது பண்ணி பரிகாரம் பிராயஷ்சித்தம் ஜோதிஷனும் அது இது அவங்க போன இது பண்ணணும் அந்த இது எல்லாமே அசல நீயே இந்த சரீரத்துக்குள்ள வந்த அஜ்ஞானம். அஜ்ஞானத்துல கர்ம பண்ண கர்மம். இப்போ கர்மத்தை நேத்து சொன்னார்ல கன்க்ளூஷன் என்ன? கர்மம் எப்போ எப்படி நீக்கப்படும்? எதனால? ஞானேனா, ஞானத்தினால மட்டும்தான். என்னாச்சு? ஆகாமி சஞ்சிதா ரெண்டுமே காளி போச்சு சொன்னார்ல நேற்றுக்கு. அதோட தொடர்பு தான் இங்க நம்ம விசாரணை பண்றோம்னு வச்சுக்கோங்க.
சரியா? அதனால இந்த ஸ்லோகம் பத பதார்த்தம் சொல்லியாச்சு. கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கு, சவிரோதம் ஈரிதம். இது என்ன அர்த்தம்னா, இத சொன்னே அக்னி 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 எரிக்க முடியாது இல்லையா? அதுபோல் அது ரெண்டு ஆப்போசிட் இல்லையே, அப்போஸ் இல்லாதனால அது வந்து விரோதத்துவம் இல்லாதனால அது வந்து வேலை பண்ணாது என்றார். அந்த வார்த்தை கூட முக்கியம்தான், சவிரோதம். அது வந்து சவிரோதம் என்ன, எனிமிக்கல், அது ரெண்டு சத்ருகளா இருந்தா நாசனம் பண்ணலாம். பட் ஒண்ணுல வந்து ஒண்ணு வந்துச்சு, ரெண்டு மித்திரன், அது ரெண்டு சிநேகிதர்கள், அஜ்ஞானம் தான். அப்ப அது கர்ம அஜ்ஞானத்தை எப்படி நீக்கும்? தே வர் நாட் எனிமிக்கல், ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இல்லை. அப்படி இருக்கிற சமயத்திலும் அது அங்க வேலை பண்ணாது, வேலை பண்ணாது. நீ வந்து ஆன்டிடோட் தானே கொடுக்கணும் வேற, சரியா? அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஓகே, ஒரு ஒரு இன்ட்ரடக்டரி ஸ்லோகங்கள் தான், பட் அவ்வளவு விஷயம் டெப்த் இருக்கு, இது நல்ல புரியணும். சரி, 10வது ஸ்லோகம் இப்போ ஆரம்பிச்சா டைம் ஆகும், அதோடைய கண்டினியூஷன் தான் இன்னும் மேலும். அதனால் அப்ப என்ன பண்றோம், என்ன இதோட குறையணும், இப்பவே ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்தார் ராமர் இல்லையா? மூணே விஷயங்கள் தான், எல்லாத்துக்கும் சர்வத்துக்கும் மூல காரணம் அஜ்ஞானம். நீ எந்த பிரச்சனை எந்தாவது சொல்லு, யாராவது வாழ்க்கை யாராவது பிரச்சனை என்ன பிரச்சனாவது சொல்லு, எல்லா பிரச்சனை வரத்துக்கு காரணம் என்னன்னா மூல காரணம் அஜ்ஞானம். இப்போ அதை நீக்கிறதுக்கு வடிப்பாரு அடுத்த கிளாஸுக்கு தொடர்ந்து வந்துரு, 10வது ஸ்லோகத்துல சொல்லுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.